தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை இன்று விஜய் அறிமுகம் செய்து வைக்கவுள்ள நிலையில் பனையூரில் ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். இன்று 9:30 மணியளவில் இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சியும் கொள்கை பாடல் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் திரையுலகில் உச்சம் பெற்ற ஒரு தமிழ் திரைப்பட நடிகராக வலம் வந்த நடிகர் விஜய் பிப்ரவரி 2 அரசியல் கட்சி பிரவேசத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். பிப்ரவரி 2 தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை துவங்கவிருப்பதாகவும் அந்த கட்சியின் குறித்த கொள்கைகளை அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கட்சி நேரடி அரசியல் தொடர்பாக இன்று முதற்கட்டமாக அவரது கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார். பனையூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள், செயற்குழு முக்கிய உறுப்பினர்கள் என 300 மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். 500 மேற்பட்டோர் அமரும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கட்சி கொடிக்கம்பம் என்பது 40 உயரத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. கல்வெட்டை திறந்து கொடியை ஏற்றி அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே அவர் உரையாற்ற இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றுவதோ மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகிகளுக்கான பட்டியல் வெளியாகும் எனவும் கட்சி வட்டாரங்களிடையே தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலேயே கட்சியின் கொள்கை பாடலும் வெளியிடப்பட இருக்கிறது. மியூசிக் டைரக்டர் தமன் இசையில் விவேக்கின் வரிகளில் இந்த பாடல் தயாரிப்பதாக ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் தாவேக்காவை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அரசியல் கட்சியை துவங்கியதற்கு பிறகாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நேரடியாக பேசக்கூடிய மேடையாக இது பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சி தொடங்கியதற்கு பிறகாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் தான் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாநில பகுதிகளிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு என பல தரப்பட்டோரும் நேரடியாக விழா நடைபெறக்கூடிய இந்த வளாகத்திற்கு வந்தடைந்திருக்கின்றனர். கட்சி தலைவரின் வருகைக்காக தற்போது காத்திருக்கும் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காங்கேயன் மற்றும் ஜெகதீஷ் ஆகியோர் காண்பித்து வருகின்றனர். அதே போல அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர் திசையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். அவர் உரையாற்றுவதற்கான தேவையான நடவடிக்கைகளும் ஏற்படுத்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினர்களுமே அடையாள அட்டை அணிந்திருக்கின்றனர். அடையாள அட்டையில் அவரது புகைப்படம், அவர்களது மாவட்ட விவரங்கள் இருக்கிறது. இந்த அடையாள அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டைகளை கொண்டு மட்டுமே இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். பலத்த பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக ஏற்கனவே கல்வி விருதுகள் வழங்கும் விழாவின் போது வரவழைக்கப்பட்ட துபாய் நிறுவனத்தைச் சேர்ந்த போக பாதுகாப்பு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நீராங்கலையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் விஜய் இல்லத்தை நுழைவாயில்களையும் கூட பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையில் தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் கட்சி கொடியில் ஏற்றி வைத்துவிட்டு முக்கிய நிர்வாகிகளுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட இருக்கிறார். அதே போல கட்சி கொள்கை விளக்க பாடலையும் அவர் வெளியிட இருக்கிறார். இந்த மேடையை பொறுத்தவரையில் அவர் மட்டுமே நின்று உரையாடும் வடிவம் அவர் இந்த ஓடியத்தில் தான் அவர் உரையாட இருக்கிறார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக அவர் பேசக்கூடிய முதல் அரசியல் மேடையாக இந்த மேடை பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றிருந்தாலும் அதில் முக்கிய அரசியல் கருத்துக்களை, நீட் குறித்த விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட முதல் கட்சி நிகழ்வாக கட்சியின் கொடி அறிமுக விழா இன்று நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவரது திரைப்படம் வரக்கூடிய 5 கோட் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. அந்த திரைப்படத்தின் போது தமிழ்நாடு முழு திரையரங்கில் அவர்களது ரசிகர்கள் மூலமாக கட்சியின் கொடியை கொண்டு சேர்ப்பதற்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். இந்த பணியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குசியானந்த் நேரடியாக 5 வளாகத்திற்கு வந்து செய்திருக்கிறார். கொடி கம்பங்களை வடிவமைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் வெற்றிக் கழகத்தின் கொடி நிறுவி இருக்கிறது. திமுக விடுதலை போன்ற கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி கம்பங்களை சரியாக 9:30 மணியளவுல இந்த நிகழ்ச்சி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக நிகழ்ச்சி என்று நடைபெற்றிருக்கிறது.
மணிகண்டன், தற்போதைய தகவலுக்கு நன்றி. நாம் மீண்டும் பல்வேறு தகவலோடு இணையலாம்.